அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை பேசிக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள். என்னென்ன வெரைட்டி ஆஃப் கட்டிகள் இருக்குது, இது எதனால் உருவாகுது, இதுக்கு அறுவை மருத்துவம் மட்டும்தான் தீர்வா, இல்லை மூலிகை மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு எத்தனை விதமான கட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிறைய இளம் வயது பெண்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய கட்டிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள். இதை வந்து நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எதனால் உருவாகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வந்து தள்ளி போகணுங்கிறதுக்காக, இல்லை நேரத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஏதாவது கோயிலில் விசேஷம் அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால கீழ் நோக்கி போக வேண்டிய ரத்தம் வந்து மேல் நோக்கி போகும் பொழுது அது வந்து பல இடங்களில் போய் ஸ்பில் ஆகிட்டு அந்த இடத்துல கட்டிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஓவரிஸ் மேலே வரும் பொழுது, அதாவது சினைப்பை மேலே அந்த ரத்தம் ஸ்பில் ஆகிட்டு அது வந்து நமக்கு பீரியட்ஸ் மாதிரியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பீரியட்ஸ் டைமில் அது வந்து ஷெட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த கட்டிகளை தான் நம்ம சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிளியர் சிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கிளியர் சிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் ஓவிலேஷன் டைமில் நமக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால இந்த மாதிரி சிஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கருப்பை கட்டிகளில் முக்கியமான ஒரு விஷயம் சப்சேரஸ் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதாவது கர்ப்பப்பையில் வந்து மூணு லேயர்ஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் லேயர் பெர்மனன்ட் லேயர்னு சொல்வோம். அடுத்த ரெண்டு லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் கட்டிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சப்சீரஸ் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் பல வெரைட்டிஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா, ஓவிலேஷன் முடிஞ்ச நேரத்தில், ஓவிலேஷன் நேரத்தில் நமக்கு வரக்கூடியதை வந்து ஃபாலிகுலர் சிஸ்ட்னு சொல்லுவோம். இது நமக்கு ஓவிலேஷன் முடிஞ்ச பீரியட்ஸ் டைமில் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையில் வரக்கூடிய பல கட்டிகளுக்கு அடிப்படையான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கர்ப்பப்பையில் எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கட்டிகள் சாக்லேட் சிஸ்டாக இருந்தாலும் சரி, பாலிப்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சர்விக்கல் ரீஜனில் வர வேண்டிய சிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை நெபோத்தியன் சிஸ்டன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எந்த வகையான கட்டிகள் கர்ப்பப்பையில் உருவாகி இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு சத்து அந்த கட்டி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தா தானே ஒரு விஷயம் வளரும். அந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பையில் கட்டிகள் வளருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துலேருந்து ஒரு சத்துப்பொருள் போய்கிட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை ரசாயன பொருள். ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது, தேவையான அளவில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இந்த ஃபைப்ராய்ட் சிஸ்ட் வரதுக்கு முக்கியமான காரணம், ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கர்ப்பப்பையில் வரதுக்கு முக்கியமான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ், அதே மாதிரி தைராய்டு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ். என்ன காரணம்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் தான் கர்ப்பப்பையை இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு சக்தி. ஸோ T3 T4 லெவல்ஸ் ரொம்ப குறைவாகவும், TSH லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகவும், ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு சரியாக தைராய்டு மாத்திரை மருந்துகள் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையில் கண்டிப்பாக கட்டிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டிகள் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது, நீர்க்கட்டி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து அதுக்காக ஈஸ்ட்ரோஜன் சம்மந்தமான ஹார்மோனல் டேப்லெட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டவங்களுக்கும் இந்த கர்ப்பப்பை கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, முக்கியமாக மன அழுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, இந்த பீரியட்ஸ் பிளட்டு வந்து எப்பயுமே நமக்கு கீழ் நோக்கி தான் வரணும். அதுக்கு பதிலாக இந்த ரத்தம் மேல் நோக்கி போயிட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் போய் ஸ்பில் ஆகுதோ அந்த இடத்துல சாக்லேட் சிஸ்ட் உருவாகுது இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு கீழ் நோக்கி வராமல் ரிவர்ஸாக பிளட்டு போகிறதுக்கு நம்மளுடைய மன அழுத்தம் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ பீரியட்ஸ் டைமில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்,
தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாது, நல்ல தூங்கணும், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் தான் போயிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்குல்ல, அதனால் பீரியட்ஸ் டைமில் அவங்கள நிறைய சாப்பிட வைக்கும். ஸோ எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் நிறையா சாப்பிடுவாங்க, சாதா பூரி சாப்பிடாமல் சோளா பூரி சாப்பிடுவாங்க, அந்த நேரத்தில் தான் போய் பரோட்டா சாப்பிடுவாங்க, நான்வெஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி வீட்டில் சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் இர்ரெகுலரான ஃபுட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த சாக்லேட் சிஸ்டம் செல்லக்கூடிய எண்டோமெட்ரியாய்டிக் சிஸ்ட் வந்து நிறைய டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஓவிலேஷன் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு ரத்தத்தில் கூடுறதாக இருந்தாலும் சரி, இல்லை தைராய்டு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் கட்டிகள் வளரும். இதுக்காக நம்ம வந்து எடுத்த உடனே சர்ஜரிஸ் போகாமல் நம்ம முதல்ல அதை வந்து இயற்கையான மூலிகை மருந்துகளை கொடுத்து அந்த கட்டிகளை ஒன்று சுருங்க வைக்க முடியுமா, இல்லை மேலும் வளராமல் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 வயது கடந்த பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னா கூட ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே திருமணம் ஆகாத வயது பெண்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சர்ஜரி அப்படின்னு நம்ம போனோன்னா திருமணத்திற்கு பின் அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். கர்ப்பப்பையில் நார்மலாக வயிற்று மேலே ஒரு சின்ன ஸ்டிச் பார்த்தா கூட இன்றைக்கி பல சந்தேகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தள்ளப்படுவாங்க. இந்த விஷயத்துலேருந்தெல்லாம் நம்ம மீளணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை மருத்துவத்தில் அழகான தீர்வுகள் நிறைய இருக்குது. ஆற்று கழிங்க மடைத்திறக்கின் சூதகத்தின் அண்டை உடைச்சல் எங்கே, உண்டை உடைச்சல் எங்கே ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று கழிங்கம் அப்படின்னு சொன்னால் குமட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, வரி குமட்டிக்காய் அப்படின்னு நம்ம கிராமத்தில் கேட்டால் கிடைக்கும். நமக்கு வந்து தர்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய சதை பற்றை எடுத்து கழிங்காதி தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பிரயோகப்படுத்துகிறோம். அந்த தைலத்தை வந்து சரியான முறையில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கர்ப்பப்பை கட்டிகள் கழலைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் பசும்பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நல்ல நிம்மதியாக தூங்குங்க. அதை தாண்டி பிரச்சனை இருந்ததுன்னா மிரிஸ்டின் அப்படின்னு இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிற முக்கியமான ஒரு மூலிகை ஜாதிக்காய், அதை ஒரு 2 பிஞ்ச் பாலில் போட்டு நைட் சாப்பிட்டு தூங்குங்க. நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப்பை நம்ம வாழணும், அப்போ தான் நம்மளுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.